விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை கொண்டது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே ஜென்மச்சனியாக இருந்து பாதச்சனியாக மாறிய காலகட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு வந்திருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவாக அமர்கிறார். ஜென்ம குருவாக அமரும் போதே விருச்சிக ராசிக்கு நட்பு செவ்வாய்க்கு குரு நட்பு என்ற தோரணையில் மிகப்பெரிய பெருபலன்களை பண்ண மாட்டார். அதே வேளையில் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்று இருந்தாலும் இரண்டாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய சனி அவ்வப்போது சில சங்கடங்களையும் மனக்குழப்பத்தையும் தீர்க்கமான ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். இந்த குரு பயிற்சியாகப்பட்டது செவ்வாய் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஜென்ம குரு என்ற அந்தஸ்தில் அமரும் போது மிகப்பெரிய நன்மைகளை செய்ய மாட்டார். இவர்கள் வணங்க வேண்டியது வந்து சித்தர்கள், பழைய கோயில்களில் இருக்கக்கூடிய சித்தர்களை தரிசனம் பண்ணும் போது குருவுடைய தோஷம் விலகும், நன்மைகள் நாடி வரும். இவைகளை கடைபிடிப்பது அவசியம்.